திண்டிவனம் அருகே கரிக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தயங்குகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் உள்ளது கரிக்கம்பட்டு கிராமம். இக்கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 28 மாணவர்கள் பயில்கின்றனர். 2 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். 1998 ஆண்டு இப்பள்ளிக்கு 2 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கட்டப்பட்ட சில ஆண்டுகளிலேயே கட்டிடம் சிதலமடைய தொடங்கியதை அடுத்து 2 முறை கட்டிடம் சீரமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வகுப்பறைகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் வெளி வராண்டாவில் ஒரே வரிசையாக உட்கார்ந்து கல்வி பயில்கின்றனர். ஆசிரியர்களும் வகுப்பறைக்கு உள்ளே செல்வதில்லை, மாணவர்களையும் அனுமதிப்பதில்லை. வீடியோ கிட்ட பேசும்போது வீடியோ நான் செய்தறேங்கன்னு சொல்கிறாங்க. ஏஐஓ கிட்ட பேசும்போது சார் உங்களுக்கு பண்டு அலர்ட் ஆகிடுத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 3 வருஷமானுங்க. தலைவராக இருக்கும்போது தலைவர்கிட்ட சொல்லியும் கலெக்டர் தலைவர்கிட்ட ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட எல்லோருக்கிட்டே சொன்னான். அவங்க பண்டு வந்துருச்சு, ஓவர்சீஸ் வராரு, அலந்தனு போகிறாரு. அலந்தனு போயிட்டு எதுவும் கொடுக்கல அவர். மறுபடியும் எஸ்டிமேட் போட இன்ஜினியர் வராரு. இன்ஜினியர் வந்து எஸ்டிமேட் போட்டு திரும்ப எடுத்துன்னு போயிடுறாரு. எஸ்டிமேட் போடுறதால சரி, அதுக்கடுத்தபடியே வந்து விழுமாட்டேன், ஃபுல்லாக விழுவுதுங்க. இரு கட்டிடமும் மிகவும் பாழடைந்து மேற்கூரை சிதைந்து அடிக்கடி உடைந்து கீழே கொட்டியபடி உள்ளது. மிகவும் பாழடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு வகுப்பறையை 2 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் ஒரே அறையிலேயே அனைத்து வகுப்பு மாணவர்களையும் அமர வைத்து ஆசிரியர்கள் சமாளித்துள்ளனர். மேற்கூரை உடைந்து விழுவதுடன் மட்டுமில்லாமல் மழைநீர் ஒழுகி வகுப்பறை முழுவதும் நிறைந்துள்ளது. தரையும் உடைந்து சேதமடைந்துள்ளதால் மழைநீர் ஓதம் ஏறி வகுப்பறையினை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அதிக மழை பெய்ததால் வகுப்பறை முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது. மதிய உணவிற்கான அரிசி, பருப்பு உள்ளிட்ட சமையல் பொருட்களை பாதுகாக்க முடியாமல் பெரும் அவதிப்படுகின்றனர். சார், இந்த ஸ்கூல் ரொம்ப நாளாக சீரழிஞ்சு போயிருக்குது. எத்தனையோ அதிகாரிகளாண்ட சொல்லி யாருமே அதை கண்டுக்க மாட்டுறாங்க. வாத்தியாருங்க முயற்சி பண்ணாலும் அவங்களையும் எதுன்னு கண்டுக்க மாட்டுறாங்க. அவங்க முயற்சியில் இதெல்லாம் ஓட்ட உடச்சல்லாம் அவங்க செய்கிறாங்க. இப்போ இந்த கிராமத்தில் இதுமாதிரி ஓய்வுன்னா அந்த பசங்களை எங்கே போய் சார் படிக்கிறது? அதோட நாங்கள் இந்த ஸ்கூல்லேயே நிறுத்திடலாம். உங்களுக்கு பள்ளியின் நிலை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் பலனில்லை. அண்மையில் ஓலக்கூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பள்ளிக்கு வந்து பார்வையிட்டு 3 மாத காலத்தில் கட்டிடத்தை சீர்படுத்தி தருவதாக உறுதியளித்து சென்றுள்ளார். இதேபோல பலமுறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு சென்றும் எந்த பலனுமில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இது மாதிரி இந்த பிள்ளைகள் எப்படி படிக்கிறது? எங்களுக்கும் பயமா இருக்குது. பிள்ளைங்களை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இதை வந்து புதுசாக எங்களுக்கு கட்டித்தரணும். அப்படி இருந்தால் தான் பிள்ளைங்களை நாங்கள் அனுப்ப முடியும். நாங்கள் வெளியிலையும் எங்கேயும் அனுப்ப முடியாது பிள்ளைங்களை நம்பி. இங்கே விபரமாக இருக்கிறப்ப ஸ்கூலாக இருக்கோ நாங்கள் இங்கே தான் அனுப்புகிறோம். இதை விட்டாலும் எங்களுக்கு வழி கிடையாது. இனிமேலும் பள்ளி கட்டிடத்தை சீரமைக்காவிட்டால் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பப் போவதில்லை என்று முடிவு செய்துள்ள பெற்றோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் கூறுகின்றனர். பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா